ரஷ்யா மறுபடியும் சோவியத் ரஷ்யாங்கிற துண்டாடப்பட்ட எல்லா நாடுகளையும் ஒன்று சேர்க்கக்கூடிய வேலையை 2036 வரைக்கும் நான் தான் அதிபர் அப்படின்னு சொல்லக்கூடிய புதின் அந்த வேலையை தான் செய்ய போறாரா? 2009 இனப்படுகொலை நடந்த இலங்கையை கூட எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ராஜபக்ஷ மேல பெரிய அளவிலான விமர்சனங்கள் எழுந்தது, எல்லா நாடுகளுமே பெரிய கண்டனம் சொல்லிச்சு, ஆனா தண்டனை கிடைச்சதா வரலாறு சொல்லலையே. ரஷ்யன் வின்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்ப கூட அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கீவுக்கு வெளியே நினைச்சு வெளியில நிற்கக்கூடிய அந்த 400 வாகனங்கள் அல்லது வந்து 40 கிலோமீட்டருக்கு வாகனங்கள்லாம் நிக்குதுன்றாங்களே, அந்த வாகனங்களுக்கெல்லாம் வந்து இது இல்லை, குளிர்ல தானே நிக்கணும், அந்த குளிரை தாங்கிக்கிட்டு நிற்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். அதில் வந்து நிறைய ரஷ்யர்கள் இறப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதாக இன்னைக்கு குறிப்பிடுகிறார். வணக்கம் நண்பர்களே, இன்றைய தினம் நமது சிறப்பு விருந்தினர் வரலாற்று ஆய்வாளர், முன்னாள் கல்லூரி பேராசிரியர் திரு மதிப்புமிகு பெர்னாடி சாமி அவர்கள். வணக்கம். வணக்கங்க. தொடர்ந்து உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில நடக்கக்கூடிய போரை பத்தி உலகமே பேசிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரியான நேரத்தில் சின்ன சின்ன துண்டா உக்ரைனை துண்டாடிக்கிட்டு இருக்கு ரஷ்யா அப்படின்னு உலக நாடுகள் புகார் தெரிவிக்கிறாங்க. ரஷ்யா மறுபடியும் சோவியத் ரஷ்யாங்கிற துண்டாடப்பட்ட எல்லா நாடுகளையும் ஒன்று சேர்க்கக்கூடிய வேலையை 2036 வரைக்கும் நான் தான் அதிபர் அப்படின்னு சொல்லக்கூடிய புதின் அந்த வேலையை தான் செய்ய போகிறாரா? நீங்கள் சொல்கிறதுல வந்து நிறையா உண்மைகள் இருக்குது. அப்படி பார்த்தோன்னு சொன்னால், நம்ம வந்து இன்றைக்கி புதின் தொடுத்திருக்கக்கூடிய இந்த ஒரு போரில் வந்து உக்ரைனை வந்து அவர் கைப்பற்ற நினைக்கின்றார். ஆனால் உக்ரைனிலிருந்து இன்றைக்கி வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது. அவர்களுக்கு வந்து இன்றைக்கி மேற்கத்திய ஜனநாயக நாடுகள் வந்து எவ்வளவு தூரம் உதவி செய்ய முடியுமோ அவ்வளோ உதவிகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நியூஸை பற்றி அரசாங்கம் என்ன கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அந்த நியூஸ் மட்டும்தான் ரஷ்யாவில் கொடுக்குறாங்க. அதே போல் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய நியூஸ் சேனல்ஸும் இன்றைக்கி நிறைய சேனலை ஒன்று மூடிட்டாங்க. ரெண்டாவது, அதில் பணியாற்றுபவர்கள் வெளியேறிவிட்டார்கள் இந்த போருக்கு எதிர்ப்பு தெரிவித்து. ஏன்னா நியூஸ் நடந்துகிட்ருக்கும் போதே வந்து காமிக்கிறாங்க, நாங்கள் வந்து இந்த போருக்கு எதிராக இருக்கிறோம் என்றெல்லாம் காமிக்கிறார்கள். அதனால் வந்து ரஷ்யாவிலேயே அவர் வந்து உள்நாட்டிலேயே அவருக்கு வந்து நிறையா எதிர்ப்புகள் இருக்கின்றன. ரெண்டாவது, இந்த பொருளாதார நெருக்கடி வந்து அவரை மிகவும் அதிகமாக அவரை வந்து பாதித்திருக்கின்றது, ரஷ்யாவை பாதித்திருக்கின்றது. இதெல்லாம் எதிர்பார்க்காதவர் அப்படின்னு, இதெல்லாம் வந்து இவ்வளவு தூரம் வரும்னு சொல்லிட்டு அவர் எதிர்பார்க்கல. ஏன்னா அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னன்னா, 2014 வந்து இப்போ இதை எடுத்தப்போ, கிருமியாவை எடுத்தப்போ வந்து பொருளாதார நெருக்கடிகள் அப்போதே வர தொடங்கின. ஆனால் அந்த சமயத்தில் வந்து இவ்வளவு தூரம் அவர் வரும்னு சொல்லிட்டு அவர் எதிர்பார்க்கல. மேற்கத்திய ஜனநாயக நாடுகளும் வந்து அவரை வந்து ஒரு பொருளாதார இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க, எக்கனாமிக் சாங்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சில இடங்களில் அவரை பிடித்தாங்க, ஆனால் பல இடங்களில் அவரை வந்து பிடிக்கல. அதனால் வந்து அவர் வந்து தொடர்ந்து 2014 பார்த்ததுனால அவர் வந்து பொருளாதார நெருக்கடி வந்து இவ்வளவு மோசமாக இருக்கும் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. மக்கள் வந்து அவங்களுடைய இதை கார்டை கூட யூஸ் பண்ண முடியாது, மாஸ்டர் கார்டை யூஸ் பண்ண முடியல, விசா கார்டை யூஸ் பண்ண முடியல, அவங்களுடைய இதெல்லாம் வந்து இப்போ அவர்களுடைய ரஷ்யாவினுடைய பொருளாதாரம் வந்து இவ்வளவு தூரத்துக்கு சேர்ந்ததாக, அதாவது வந்து இன்றைக்கி ரூபலுடைய எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து எங்கேயோ போயிடுச்சு இன்றைக்கி ஐரோப்பிய யூனியனில். அந்த விதத்தில் வந்து மக்கள் வந்து போட்ட பணத்தை இன்றைக்கி எடுக்க முடியல, அந்த மாதிரியான பிரச்சனைகள் அவங்களும் இருக்கிறதுனால வந்து இன்றைக்கி இந்த போர் வந்து அவருடைய உள்நாட்டிலேயும் அவருக்கு பெரிய ஒரு சவாலை ஏற்படுத்தியிருக்கின்றது. மதிப்பு அவருடைய, அவரை மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்றது வந்து இன்றைக்கி கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. அந்த விதத்தில் அவர் வந்து எல்லா விதத்துலேயுமே அவர் வந்து இன்றைக்கி பல சவால்களுக்கிடையே தான் இந்த போரை இன்றைக்கி வந்து மேற்கொண்டு இருக்கின்றார். 3வது வாரமாக இந்த போர் நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த விதத்தில் வந்து இன்றைக்கி நேற்றெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர்களை, 2 உறுப்பினர்களை அமெரிக்காவில், அவங்க தான் காங்கிரஸ், காங்கிரஸில் வந்து அவங்க 2 உறுப்பினர்களையும் அவர் வந்து 2 அவை உறுப்பினர்களையும் அவர் வந்து நேற்று சந்தித்து இந்த ஆன்லைனில் அவர் வந்து பேசியிருக்கிறாரு. அதிலெல்லாம் வந்து ரொம்ப தெளிவாக அவர் வந்து பேசுகிறாரு, இந்த மாதிரி உங்களுடைய உதவி எனக்கு ரொம்ப தேவைப்படுதுன்றாரு. அவங்க எழுந்து நின்று கைத்தட்டு, எழுந்து நின்று கைத்தட்டுறதுன்றது சாதாரணமாக அவர்கள் வெளிநாட்டிலேருந்து வருகின்ற எல்லாருக்குமே அவர்கள் வந்து நான் கேட்குறேன்னு நினச்சேன். ஒரு ஜெலன்சிக்கு ஒரு காமெடியனாக இருந்துட்டு ஒரு ஹீரோவாக இன்னைக்கு உக்ரைன் மக்களால் பார்க்கக்கூடிய ஒரு நபர் வந்து அமெரிக்காவினுடைய துதிபாடக்கூடிய ஒரு நபராக இருக்கார். அவர் பேசும்போது
எப்படி சொல்கிறது, எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி வந்து நீங்கள் செய்கிறது சூப்பர் அப்படின்னு அமெரிக்கா பெரிய அளவில் தம்பட்டை அடிச்சுக்கிட்டு இருக்கு. அமெரிக்க நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள்லாம் வேற ஒரு நாட்டுடைய அதிபர் வந்து பேசும்போது எந்திரிச்சென்று கைதட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்கிறது அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு புதுசாக பழசா? அமெரிக்கா வந்து இந்த போரை வந்து மிகுவாக, ஏன்னா இந்த போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு 2 மாதமாகவே வந்து அமெரிக்கா தானே எல்லாருக்கும் சொல்லிச்சு, வந்து உக்ரைனை சுற்றி படைகளை கொண்டு வந்துட்டாங்க, 100,000 மேலே நிற்க வச்சிட்ருக்கிறாங்க, உக்ரைனை வந்து இவங்க கட்டாயமாக படையெடுப்பாங்க. ஆனால் அப்போல்லாம் ரஷ்யா வந்து நாங்கள் படையெடுக்க மாட்டோம் அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அந்த விதத்தில் அமெரிக்கா தான் வந்து இதை இந்த போரை பற்றி எல்லாருக்குமே ஒரு அலர்ட் கொடுத்தது, ஒரு இது வரப்போகுதுன்றதை சொன்னது எல்லாமே வந்து அமெரிக்கா தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நேட்டோ நாடுகளுடைய உறவோடு தான் அவங்க வந்து இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த விதத்தில் வந்து இன்றைக்கி அமெரிக்கா வந்து 1 பில்லியன் இன்றைக்கி வந்து டிஃபென்ஸ் வந்து பாதுகாப்புக்காக, உக்ரைன் பாதுகாப்புக்காக நாங்கள் கொடுக்குறோம் என்று சொல்லியிருக்காரு. ட்ரோன்ஸ் கொடுக்குறாரு, அதுக்கப்புறம் வந்து கன்ஸ் எல்லாம் குறைவாக இருக்கிறதுனால இன்னும் நிறைய கன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அமெரிக்காவுக்கு உக்ரைன் மேலே இவ்வளோ மனிதாபிமானமா? அதாவது உக்ரைன் வந்து 1991 ரஷ்யா உடைஞ்சப்போ ஒரு வெளியில் வந்த ஒரு நாடுகளில் ஒரு முக்கியமான நாடு இல்லையா, பெரிய நாடு, முக்கியமான நாடு, பெரிய நாடு, சின்ன ரஷ்யா என்று சொல்லக்கூடிய ஒரு நாடு, லிட்டில் ரஷ்யா தான் அதுக்கு பேரே இன்றைக்கும் ரஷ்யாவில். அதனால தான் இதை பார்த்தீங்கன்னா வந்து உக்ரைன் வெளியே இருக்கிறது, அதுவும் கிரிமியோடு இருக்கிறது அப்படின்றது வந்து புதினுக்கு வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. ஏன்னா அவங்க வரலாறில் வந்து கிரிமியா பல நூற்றாண்டுகளாக இருக்கின்றது, உக்ரைன் வந்து லிட்டில் ரஷ்யா, அதனால் வந்து அது வெளியே போனதுலேருந்து வந்து எப்படியாச்சும் செச்சனியாவை உள்ளே கொண்டு வந்த மாதிரி, ஜார்ஜியாவை உள்ளே கொண்டு வந்த மாதிரி, மற்ற குடியரசுகள் வெளியே போன குடியரசுகளை வந்து திரும்பவும் உள்ளே கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரு 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 வேட்கை, ஒரு கொள்கை புதின்கிட்ட இருக்குது. அதான் கேட்குறேன் இப்போ என்னென்னா, மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன கேள்வி வரும்னா, எதுக்கு வந்து ரஷ்யா வந்து உடையணும், ஏன் உடஞ்சி போன ரஷ்யாவில் இருக்கக்கூடிய இன்னொரு நாடாக இருக்கக்கூடிய உக்ரைன் அப்படிங்கிறத மறுபடியும் பிடிச்சி இழுத்துக்கக்கூடிய வேலையை ரஷ்ய அதிபர் செய்யணும் அப்படிங்கிற கேள்வி இருக்கும். எல்லா நாடுகளுக்குமே வந்து தங்கள் நாடு வந்து ஒரு பெரிய நாடாக இருக்கணும், நாங்கள் தங்களுடைய நாடு வந்து ஒரு வரலாறுலேயே நம்ம பார்க்குறோம் வந்து எந்த ஒரு பகுதி வெளியே போதோ அந்த பகுதி வந்து ஏன் வெளியே போகும்போது இருக்கின்ற ஒரு அதிருப்தி, அப்புறம் அது உள்ளே எடுத்துக்கணும் என்கின்ற ஒரு வேட்கை, இது எல்லாமே வந்து பன்னாட்டு உறவுகளில் இருந்து கொண்டு தான் இருக்கின்றன. அதனால் வந்து இதுக்கு வந்து ஒரு பதில் அப்படின்றது வந்து நம்மளுக்கு கிடையாது. ஆனால் வந்து ஒரு நாடு வந்து பெரிய நாடாக ஆக நினைக்கும் பொழுது பிரிந்து போன பகுதிகள் திரும்பியும் நம்மளுக்குள்ளே எடுத்துக்கொள்ளலாமா அப்படிங்கிறத அவங்க பார்க்குறாங்க. ஏன்னா 1991 அது பிரியும் போது புதின் வந்து ஒரு கேஜிபி ரகசிய உளவாளியாக ஈஸ்ட் ஜெர்மனியில் இருக்கிறாரு. அவர் இதை பார்க்குறாரு, அவர் வந்து ஒருங்கிணைந்த ரஷ்யாவையும் அவர் பார்த்துருக்கிறாரு, அதனுடைய அதிகாரத்தையும் பார்த்துருக்கிறாரு, பிரிந்து போய் அதனுடைய பவர் குறைஞ்சதையும் அவர் பார்த்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறப்ப தன்னை வந்து ஒரு அதிபராக பல ஆண்டுகளுக்கு நியமித்து கொண்டு எந்த விதமான இதுவும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு ஜனநாயக கூறுகளே இல்லாத ஒரு இடத்துல வந்து அவர் வந்து இதை இன்னும் என்னெல்லாம் பண்ணலான்னு தான் அவர் நினைப்பார். அப்படி தான் அவர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அதை தான் இன்றைக்கி வந்து மேற்கத்திய ஜனநாயக நாடுகள் அவரை வந்து விமர்சனத்துக்கு உள்ளாக்கின்றன, கேள்விக்கு உள்ளாக்குகின்றன. அப்போ நீங்கள் நினச்சதெல்லாம் நீங்கள் செய்வீங்களா, இந்த மாதிரி உக்ரைன்ற வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு நாடாக இருக்குது, அதுக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்குது, அதுக்குன்னு ஒரு மொழி இருக்குது, அந்த நாடு வந்து முடிவு பண்ணிக்கட்டும் அவங்க என்னத்தில் இருக்கணும், நேட்டோவில் அவங்க இருக்க விரும்புகிறாங்களா, ஐரோப்பிய யூனியனில் இருக்கிற விரும்புகிறாங்கன்னு அவங்க முடிவெடுக்கட்டும், நீங்கள் ஏன் முடிவெடுக்கிறீங்க அப்படின்றது தான் இன்றைக்கி அவர்கள் வைத்துக்கொள்ளக்கூடிய புதினுக்கு வைக்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கு. ஆமாம், இப்போது இலங்கையில் வந்து சீனா வருது அப்படின்னாலும் சரி, பாகிஸ்தான் வந்து ரஷ்யாவோடையோ அமெரிக்காவோடையோ ஒரு உறவு வச்சுக்கிட்டாலும் சரி, நம்மளால் வந்து ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு கேள்வி கேட்க முடியுமா? நம்ம கேள்வி கேட்குறோம்ல, நம்ம வந்து ஸ்ரீலங்காவில் நம்ம வந்து அதுதானே கேட்குறோம், சைனா உள்ளே வர்றப்ப நம்மளும் எவ்வளோ தூரத்துக்கு உள்ளே போகிறோம் தானே நம்மளும் பார்க்குறோம், அதை கேள்வி கேட்குறோம், அதை விமர்சனத்துக்கு உள்ளாக்குறோம். அதே போல் வந்து நேபாளவோ மால்டீவ்ஸோ இன்றைக்கி சைனாவோட க்ளோஸராக போகிறப்ப ஏன் போகிறீங்கன்னு நம்ம கேட்குறோம்ல, அதுக்கு அப்படி நம்ம கேட்காட்டி கூட அவர்கள் என்ன பண்ணுறாங்களோ அதற்கு தகுந்தாற் போல் நம்மளும் செய்யணும்ல. அதே நீங்கள் அவங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுக்குறீங்களா, நீங்கள் அவங்கள போட்டு டெவலப் பண்ண சொல்கிறீங்களா, இப்போ எங்களுக்கும் அதை கொடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறோம்ல. அதே கேள்வி தானே இன்றைக்கி ரஷ்யா உக்ரைன்கிட்ட கேள்வி கேட்டுச்சு. என்ன கேட்டுங்க, நீங்கள் ஏன் நேட்டோ படையில் சேர்றீங்க, நீங்கள் நேட்டோ படையில் போய் சேர்ந்தீங்க அப்படின்னா இங்கே ரஷ்யாவுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு பெரிய அளவில் பிரச்சனை இருக்குது, அந்த எல்லை அப்படிங்கிறது
அந்த வெஸ்ட் ஏரியா அப்படிங்கிறது ரொம்ப டேஞ்சரான ஏரியா அப்படின்னு தான் இன்ன வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு இடத்த வந்து ஆக்கிரமிக்கக்கூடிய வேலையை அமெரிக்க இராணுவ தளவாடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா உக்ரைனில் வந்து உட்காரக்கூடிய வேலையை நேட்டோவில் நீங்கள் உறுப்பினரானீங்கன்னா எங்களுக்கு பாதிப்பு அப்படின்னு ரஷ்யாவிலேருந்து பிரிஞ்சு தானே போனீங்க அப்படின்னு உக்ரைனை பார்த்து ரஷ்யா கேட்கக்கூடிய கேள்வி நியாயமானது தானே? நியாயன்றதை வர வந்து ரஷ்யா வந்து 15 குடியரசுகளை உள்ளே வச்சிருந்துச்சு. அதை தவிர்த்து அதை சுற்றி இருக்கிற நாடுகளை எல்லாமே சித்தாந்தத்தில் உள்ள தூக்கி போட்டுச்சு கம்யூனிசத்தில். போலண்டு, பல்கேரியா, ருமேனியா எல்லா நாடுகளும், பால்டிக் கண்ட்ரீஸ், லித்வேனியா, எஸ்தோனியா, லாட்வியா இந்த நாடுகளும் இன்றைக்கி பயந்து போயிருக்கிறாங்க உக்ரைனுக்கு நடக்குது அவங்களுக்கும் நடக்கும்னு சொல்லிட்டு. அதனால் இந்த பனி போரை நீங்கள் பார்க்கும் பொழுது எப்படி வந்து ஒரு வலிமை புரிந்து ஒரு ரஷ்யா 15 குடியரசுகளையும் சுற்றி இருக்கிற நாடுகளையும் வெளியே தூக்கி போட்டுச்சோ, வெளியே அதனுடைய இதில் வச்சுருந்துச்சோ, அந்த நாடுகள் தானே நேட்டோவில் சேர்றாங்க. 91 அப்புறம் தானே எல்லா நாடுகளும் உள்ளே சேருது. போலண்டு போகுது, பல்கேரியா போகுது, அல்பேனியா போகுது, செர்பியா போகுது, எல்லா நாடுகளும் இன்றைக்கி போயிட்டுருக்காங்க. அவங்கெல்லாம் எந்த ஒரு இந்த அவங்கெல்லாம் வந்து எந்த ஒரு கம்பல்ஷன்லையும் போலையே. இன்றைக்கி அவங்க போனதுனால தானே உக்ரைனும் கேட்குது, இந்த நாடுகள்லாம் போயிட்டாங்க, எங்களுக்கும் பக்கத்தில் நாங்கள் ஒரு சிறிய நாடாக இருக்கிறோம். என்றைக்கும் வந்து ஒரு சிறிய நாடு வலிமை மிகுந்த ஒரு பக்கத்தில் ஒரு நாடோடு இருக்கிறப்ப அதற்கு ஒரு பயம் இருந்து கொண்டு தான் இருக்கின்றோம். அதில் அவங்க வந்து நேட்டோவில் கூட முதல்ல சேரலன்னு சொல்லலையா, யூரோப்பியன் யூனியனில் தானே சேர்றேன்னு சொன்னாங்க. அதுவும் வந்து ஜெலென்ஸ்கி வந்ததுக்கு அப்புறம் 2014 போராட்டமே வந்து அந்த பழைய இதுக்கு முன்னாடி இருந்த விக்டர் வந்து யோக்கோனோக்கு வந்து அவர் தான் சொல்கிறார். அவர் வந்து இப்போ அந்த இப்போ கைப்பற்றிய இந்த ரெண்டு பகுதிகளேருந்து வரக்கூடியவர் அவர். சார், உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, ரஷ்யா சொல்லக்கூடிய விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு அதிபர் தான் இன்னைக்கு தேதி வரைக்கும் உக்ரைன் சுதந்திரம் அடைந்த காலத்திலிருந்து ஜெலன்சிக்கு முன்னாடி இருக்கிற அதிபர் வரைக்கும் ரஷ்யா சொன்னதவங்க மட்டும்தான் அங்கே அதிபராகவே இருந்தாங்க. இதான சார் வரலாறு? ரஷ்யா சொன்னவங்க வரலாறு சொன்னவங்க அதில் வந்து ஒரு இதாக இல்லை. ஏன்னா 1991 இன்றைக்கி வந்து உக்ரைன் வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் நாடாக இருக்குது. அந்த நாட்டில் வந்து உக்ரைன் இனத்தை சேர்ந்தவங்க, மொழியை சேர்ந்தவங்க வந்து 2001 எடுத்த சென்சஸில் வரைக்கும் ஒரு 88 பேர்னாச்சும் இருக்கிறாங்க. ஏன்னா அதிகபட்சம் ரஷ்ய மொழியை பேசுகிறவங்க, ரஷ்ய இதை சேர்ந்தவங்கன்னு சொன்னால் 17% ஒரு 22% தான் சொல்கிறாங்க. அப்போ எல்லாமே உக்ரைனிய மொழியை பேசுகிறவங்களும் இதுவங்களும் தான். அப்போ வந்து ஒரு ரிவைவல் வருதில்லை, ஒரு ஒரு பல ஆண்டு காலம் வந்து ஒரு இதில் வந்து நம்ம இருந்துட்டோம், நம்ம மொழியை இழந்துட்டோம், நம்முடைய கலாச்சாரம் இழந்துட்டோம், நம்முடைய எல்லாத்தையும் இழந்துட்டோம், இப்போ அதை புதுப்பிக்கணும் அப்படின்றது தான் வருது. அப்படி வரப்போ தானே ரஷ்யா வந்து 2014 வந்து அந்த கிரிமியான்ற பகுதியை எடுக்கிறாங்க. ஏன் ரஷ்யா கிரிமியா பகுதியை எடுக்கிறாங்க? ஒன்று பொலிட்டிக்கலாக வேணும், அரசியல் ரீதியாக வேணும், மிலிட்டரி ரீதியாக அது வேண்டும். மூணாவது அது வந்து அவங்க கேத்தரின் ரூலராக இருந்தப்பயே பழைய மன்னராட்சியிலேயே அது வந்து கிரிமியா ஒரு பகுதியாக, அப்போ அந்த கிரிமியா பகுதியை நீங்கள் எடுத்துக்கிறீங்க. அப்போலேருந்தே தானே இவங்க கேள்வி கேட்டுகிட்டே இருக்கிறாங்க, நீங்கள் வந்து இந்த பகுதியை எடுத்துக்கிட்டீங்க, ஏன் எடுத்தீங்க, ஏன் கூட அப்போ தான் இந்த புரட்சி ஏற்படுது 2014. அப்போ தான் அவர் வெளியே போகிறார். அதுலேயும் தான் வந்து ஜெலன்ஸ்கி வந்து 2019 தான் வர. ஆமாம், அவர் வச்சு ஒரு மீட்டிங் நடத்தும் போது கூட அந்த இடத்துல இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் ரஷ்ய அதிபர் புதினுக்கு வந்து தொடர்ந்து தகவல்கள் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் தொடர்ந்து கசிஞ்சுக்கிட்டே இருந்து ரஷ்யாவில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாமே உக்ரைன்லேயும் அதிகாரிகளாக தொடர்ந்து இயங்கிட்டே இருக்காங்க ரஷ்யாவுக்கு ஆதரவா அப்படின்னு. அதான் உக்ரைனில் வந்து உக்ரைன் வெளியே போய் ஒரு தனி நாடாக இருந்தால் கூட ரஷ்யா இன்னைக்கு இருக்கக்கூடிய அவங்க வந்து செக் பண்ணி பார்த்தாங்க, 15 குடியரசுகள் வெளியே போயிடுச்சு, அதை நம்ம வந்து திருப்பி எடுக்கலாமான்னு சொல்லிட்டு செச்சினியாவில் வெற்றி பெற்றாங்க, ஜார்ஜியாவில் வெற்றி பெற்றாங்க, அர்மீனியாவில் அவங்க போனாங்க, கிரிமியாவை எடுத்தாங்க. கிரிமியாவில் எடுத்தப்போதே அவங்க வந்து தக்க ஒரு பதிலடியை வந்து இப்போ பேசுகின்ற இந்த மேற்கத்திய ஜனநாயக நாடுகள் அப்பயே இவரை வந்து கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா அவர் அதோட நிறுத்தியிருந்திருப்பார், இவ்வளோ தூரம் போயிருக்க மாட்டார். இப்போ கிரிமியாவை எடுத்து 6 அவர் பார்க்குறாரு, சரி இன்னும் ஒரு பெருசாக நடக்கலையே, அப்போ இவங்களை போட்டு பார்த்துடலாம், உக்ரைன் நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் குறிப்பிட்டது போல் கலாச்சாரமாக இப்போ ரஷ்யா வந்து ஒருங்கிணைந்த ரஷ்யாவுக்கு வந்து உக்ரைன் என்பது வந்து ஒரு முக்கியமான பகுதியாக இருந்த காரணத்தினால திரும்பியும் அவங்க வந்து உக்ரைன் நம்மளோட இருந்தால் நன்றாக இருக்கும், அது வந்து ஒரு பாதுகாப்பு அளிக்கும், அது ஒரு வலிமையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க. உக்ரைன் மக்கள் அதுக்கு தயாராக இல்லை. ஓகே, இப்போ உக்ரைனை தாண்டி வந்து ரஷ்ய அதிபர் புதின் வந்து போலந்திலையும் கால் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, அந்த நாடையும் கைப்பற்றுவதற்கு வாய்ப்பு? இன்றைக்கு அந்த நாடுகள் எல்லாமே மிக அச்சத்தில் இருக்கின்றார்கள். அதுலேயும் பால்டிக் ஸ்டேட் என்று சொல்லக்கூடிய இப்போ எங்கள் இவங்கெல்லாம் போயிட்டுருக்குறாங்களே, அங்கேருந்து தானே வந்து அமெரிக்காவும் வந்து ஆயுதங்களை எல்லாம் அனுப்பி கொண்டிருக்காங்க. லாட்வியா, எஸ்தோனியா,
லித்துவேனியா இந்த நாடுகள்லாம் ரொம்ப பயப்படுறாங்க. அவங்களாம் சொல்கிறாங்க உக்ரைன் எடுத்துட்டாங்கன்னு சொன்னால் எங்கள் எல்லாருக்குமே அச்சம் அதிகமாக இருக்குன்னு. எப்படி வந்து ரஷ்யா சொல்லுதோ உக்ரைன் எடுத்துட்டா அவங்க எங்கள் வாசப்படிக்கு வந்துட்டாங்க நேட்டோன்னு சொல்கிற மாதிரி, அவங்க என்ன சொல்கிறாங்க உக்ரைன் இவங்க எடுத்துட்டாங்கன்னா நாங்கள் எல்லாம் விழுந்துருவோம், எங்களெல்லாம் வந்து ஈஸியாக அவங்க வந்து வளைச்சி போட்டுருவாங்க அப்படின்ற ஒரு அச்சம் எடுத்துக்கிட்டு. இது எல்லாத்தையும் தாண்டி அமெரிக்க நாடாளுமன்றத்தில் ஒரு விஷயத்தை பற்றி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. சர்வதேச நீதிமன்றம் வந்து உக்ரைன் மீதான போரை வந்து ரஷ்யா நிறுத்தணும்னு சொல்லுது. ஆனால் இது எதையுமே ரஷ்ய அதிபர் புடின் காதில் கேட்ட மாதிரி தெரியலையே. நேற்று கூட சொல்லியிருக்காங்க, நேற்று ஒரு ஓட்டிங் நடந்திருக்கு, அதில் வந்து இந்தியாவிலேருந்து போன ஜட்ஜு கூட இந்த ஓட்டுக்கு ஆதரவாக தான் அனுப்பிச்சிருக்காரு. இந்த மாதிரி வந்து ரஷ்யா உக்ரைனை படையெடுத்ததை வன்மையாக கண்டிச்சிருக்காங்க நேற்று ஐசிஜே என்று சொல்லக்கூடியவர்கள். அதே போல் வந்து போர் குற்றவாளியாக வந்து நேற்று அவர் வந்து அறிவிச்சிருக்காரு புதின. ஆமாம், போர் குற்றங்களை வந்து இன்றைக்கி இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு வந்து இன்னொரு அமைப்பு இருக்குது. 1998 ஆரம்பித்த அமைப்பு, அதுக்கு வந்து 2002 செயல்பட்டு கொண்டு வருகிறார்கள். அவர்களுக்கு பேர் வந்து ஐசிசி, இன்டர்நேஷ்னல் கிரிமினல், உலக குற்றவியல் நீதிமன்றம் இருக்குது. அந்த குற்றவியல் நீதிமன்றத்தில் இவர் வந்து போர் கைதியாக இவரை வந்து நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள். இதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கும் என்னென்ன மாதிரியான கேசஸ் எடுக்கிறாங்க, எப்படி வந்து அதை கொண்டு வர போகிறாங்க, எப்படி வந்து இது பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சாதாரணமாக வந்து குற்றவியல் நீதிமன்றத்தில் வந்து ஒருத்தர் வந்து அவருடைய பீரியடை ஜனாதிபதியாகவோ அதிபராகவோ பிரைம் மினிஸ்டராகவோ முடித்த பிறகுதான் அவருக்கு வந்து அந்த கேசஸை இது பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு, ஏன்னா அந்த நாட்டிலேருந்து அவர் வரணுமே, அவர் வந்து அவர் அப்போ தானே அவரை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த விதத்தில் நம்ம வந்து பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் இந்த இன்வெஸ்டிகேஷன்ஸ்லாம் எப்படி. ஓகே, இந்த இன்வெஸ்டிகேஷனை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் வரலாற்றில் அந்த மாதிரி தண்டனை பெற்ற ஒரு அதிபரோ பிரதமரோ ஒரு நாட்டினுடைய முக்கியமான அதிகாரியோ இருந்திருக்காங்களா? குறிப்பாக 2009 இனப்படுகொலை நடந்த இலங்கையை கூட எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ராஜபக்ஷ மேல பெரிய அளவிலான விமர்சனங்கள் எழுந்தது, எல்லா நாடுகளுமே பெரிய கண்டனதெல்லாம் சொல்லிச்சு, ஆனால் தண்டனை கிடைச்சதா வரலாறு சொல்லலையே. 1998 2002 ஐசிசி வந்ததுக்கப்புறம் சர்வதேச குற்றவியல் நீதி வந்ததுக்கு அப்புறம் அந்த போஸ்னியா போர் நடைபெற்றுச்சு. அப்போ அந்த செர்பியாவினுடைய ரூலராக இருந்தவர் அப்போ வந்து மில்சோவிச் அப்படின்னு சொல்கிறவரை வந்து அவரை இந்த நீதிமன்றம் குற்றவாளி என்று அவரை அரெஸ்ட் பண்ணி அவர் இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டுருக்கும் போது அவர் இறந்துட்டார், அப்படி இல்லாட்டி அவர் வந்து ஒரு. ஆனால் அதே போல் ஆப்பிரிக்காவிலேருந்து ஒரு 6 தலைவர்கள் அவங்க வந்து இது வரைக்கும் போர் குற்றவாளிகளாக நிறுத்தி அவர்களுக்கு தண்டனையை கொடுத்துருக்குறாங்க. அதனால் குற்றவியல் நீதிமன்றம் அப்படின்றது இனிமே பட்டு வந்து ஒரு தனி நபர் அவர் வந்து அதிபராகவோ அவர் வந்து நாட்டின் தலைவராகவோ இழைக்கக்கூடிய குற்றங்கள், ஒரு குற்றம் வந்து போர் குற்றங்கள், இன்னொன்று வந்து ஜெனோசைட் இனப்படுகொலை, அப்புறம் மூணாவது வந்து கிரைம்ஸ் அகெயின்ஸ்ட் ஹியூமானிட்டின்னு வாங்க, அதாவது மனித குலத்துக்கு எதிராக இழைக்கப்படும் குற்றங்கள், இந்த மூணின் அடிப்படையிலையும் யாரை வேணாலும் அவங்க வந்து இன்றைக்கி இப்போ விசாரணையை மேற்கொள்ளலாம். அந்த விசாரணை அடிப்படையில் என்ன தண்டனை வருதோ அதை கொடுக்கலாம். இது 18 நாடுகளுக்கு மேலே இருக்கக்கூடிய தலைவர்கள் மேலே அவங்க இதுவரைக்கும் எடுத்திருக்கிறாங்க, 6 பேருக்கு மேலே இருக்கவங்களுக்கு குற்றங்கள் தண்டனை கொடுத்துருக்குறாங்க. அதனால் வந்து ஒருவேளை இது வந்து ஒரு தாமதித்த அல்லது ஸ்லோவாக இருக்கலாம் அந்த ப்ராசஸ், பட் ஒரு இஃபெக்டிவ் ப்ராசஸ் இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் லெவலில் சர்வதேச லெவலில் இருக்குது. ஓகே, உக்ரைன் மேலே போர் தொடுத்த ரஷ்யா வந்து 23 நாளாக போராடிக்கிட்டே இருக்குது. இப்படிங்கிறதுக்குள்ளே வந்து உக்ரைனை கைப்பற்றிடும் ரஷ்யா அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் போர் நடக்க ஆரம்பித்து இத்தனை நாள் ஆகியும் ரஷ்யாவால் முழுமையான ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியல. ஒன்று, அதுக்கான காரணம், கரெக்டான காரணம் என்ன, இல்லை மெதுவாக வச்சு செய்கிறதுக்கு ரஷ்யா முடிவு எடுத்திருக்கா? அதாவது வந்து ரஷ்யா வந்து இந்த போரை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க 2014 கிரிமியா பிடிச்சி அதுக்கு வேண்டிய ஒரு போதிய அளவுக்கு வந்து அப்போயே எக்கனாமிக் சேங்ஷன்ஸ் பொருளாதார தடைகள்லாம் இருந்துச்சு அந்த நாட்டு மேலே. பட் அதை வந்து ரஷ்யா வந்து கொஞ்சம் லைட்டாக எடுத்துக்கிச்சு. ரெண்டாவது வந்து நேட்டோ வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, நாங்கள் வந்து கட்டாயமாக இந்த போரை விரும்ப மாட்டோம், இந்த நீங்கள் உக்ரைனை எடுத்துட்டிங்கன்னா நாங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நாங்கள் வந்து உங்களுக்கு ஒரு பதிலடி கொடுப்போம் என்பதை சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். அதை வந்து ரஷ்யா வந்து புறக்கணித்து கொண்டு இருந்தது, அவ்வளோ தூரம் வரமாட்டாங்கன்னு நினச்சாங்க. ஆனால் இன்றைக்கி இந்த பார்டர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, போலேண்டு, பல்கேரியா, மால்டோவா, இந்த பார்டர்ஸ் மூலம் எல்லாத்து மூலமாகவும் ஆன்டி கன்ஸு, ஆன்டி மிசைல் இது இன்றைக்கி போய்கிட்டே இருக்குது. அதனால் கீவ் நகரை வந்து அவங்களால வந்து கைப்பற்றவே முடியல. நேற்று இரவு டிவி இதில் கூட அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஜெலன்ஸ்கி என்ன சொல்லியிருக்காருன்னா, ரஷ்யாவை சேர்ந்தவர்கள் எவ்வளவு பேர் வந்து ஆப்கானிஸ்தானில், சிரியாவில்
இறந்தார்களோ அதை விட அதிகமாக இங்கே இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு 7000 எண்ணிக்கை அவர் குறிப்பிடுகின்றார். ஆனால் சிவிலியன்ஸ் இறந்தது வந்து அங்கே ஒரு 2300 பேர் வந்து சிவிலியன்ஸ் இறந்துருக்காங்க இந்த போரில். அமெரிக்கா ரஷ்யா வந்து இவ்வளவு படைகளை வந்து இழக்கும் என்று அவங்க நினைச்சிருக்க மாட்டாங்க. நேற்று வந்து ஒரு 4th ஜென்ரல் 4th ஜென்ரலே நேற்று இறந்துருக்காரு அப்படின்றத அவர் குறிப்பிடுறார். அந்த விதத்தில் வந்து ரஷ்யா வந்து ஒன்று இவ்வளவு தூரத்துக்கு வந்து உக்ரைன் வந்து இது கொடுக்கும் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கும் அப்படின்றத அவங்க எதிர்பார்க்கவில்லை. ஏன்னா மைட்டி ரஷ்யா, இந்த போரே வந்து கோலியத் அண்ட் டேவிடுக்கு நடக்கிறது மாதிரி தானே இருக்குது. அந்த மாதிரியான ஒரு போர் தான் இது. அதில் இவ்வளோ தூரம் கொடுக்குறாங்கன்னா இன்றைக்கி வந்து வெளிநாட்டிலிருந்து எவ்வளவு பேர் போரிட ஆசைப்படுறாங்களோ அவங்கள எல்லாரையும் உள்ள அனுப்பி அவங்க எல்லாருக்கும் தளவாடங்களை கொடுத்து போர இன்றைக்கி நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். இந்த இடத்துல வந்து உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணுறது அமெரிக்கா உள்ளிட்ட அண்டை நாடுகள் வந்து எல்லாருமே பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க, அணு ஆயுதங்கள்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்கங்கிற மாதிரியான தகவல், இல்லாட்டி உக்ரைனால் இவ்வளோ நாள் தாக்கு பிடிக்க முடியாது அப்படிங்கிறாங்களே. அணு ஆயுதங்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் அதை பற்றிய இது வந்து இன்னும் எதுவுமே வரல. செர்னோபைலில் வந்து அது வந்து பவர் ஹவுஸ் தான், அது வந்து நியூக்ளியர் பவர் ஹவுஸ் தான், நம்ம இது மாதிரி தான். அதனால் வந்து அதில் வந்து அந்த கசிவுலாம் ஏற்படக்கூடாதுன்றதுல தான் இப்போ இதாக இருக்கிறாங்க, கவனமாக இருக்கின்றார்கள். கையில் வச்சுருக்காங்களா? கையில் வச்சு இன்றைக்கி போரிட முடியாது. அந்த மாதிரியான அணு ஆயுதங்களை வந்து கையில் வைத்து கொண்டு போரிடக்கூடிய அளவுக்கெல்லாம் இன்றைக்கி வந்து அணு ஆயுதங்களுடைய இது வந்து இன்றைக்கி இல்லை, ஸ்டாக்ல. ஆமாம், இன்றைக்கி இல்லை. அது வந்து ரஷ்யாட்ட தான் இருக்குது. ரஷ்யாவும் வந்து உபயோகப்படுத்துறது வந்து ரொம்ப யோசிப்பாங்க. அதே போல் வந்து ஐரோப்பிய நாடுகளும் அவங்க கையில் இருக்கிறது அமெரிக்கா போல நாடுகள் யூஸ் பண்ணுறதுனா கூட ரொம்ப யோசிச்சு தான் இன்றைக்கி வந்து அதை வந்து இது பண்ணுவாங்க. அதனால் இன்னும் வந்து இட் இஸ் நாட் எட் அ நியூக்ளியர் வார், இன்னும் வந்து அணு இதை வந்து கொண்டு போகிற அளவுக்கு வந்து பண்ணலை. இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் வாராக தான் இருக்குது. இது வந்து பழைய போர்கள்லாம் எப்படி நடந்துவிட்டோம் அந்த மாதிரியான ஒரு போராக தான் இருக்கின்றது. அதனால் தொடர்ந்து இது நடந்து கொண்டு இருக்கின்றது. ஆனால் ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இதில் பார்த்தது வரலாறு பார்க்குறது என்னென்னா, ரஷ்யாவை வந்து இந்த ஜனவரி பிப்ரவரி மார்ச் மாதத்தில் வந்து வரலாற்றில் வந்து ஹிட்லரோ அல்லது அதுக்கு முன்னாடி நெப்போலியனோ படையெடுத்தப்போ அவங்கெல்லாம் தோற்று போனார்கள். ஏன்னா ரஷ்யன் வின்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ கூட அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கீவுக்கு வெளியே நடத்தி வெளியில் நிற்கக்கூடிய அந்த 400 வாகனங்கள் அல்லது வந்து 40 கிலோமீட்டருக்கு வாகனங்கள்லாம் நிற்குதுன்றாங்களே, அந்த வாகனங்களுக்கெல்லாம் வந்து இது இல்லை, குளிரில் தானே நிற்கணும், அந்த குளிரை தாங்கிக்கிட்டு நிற்கிறது வந்துன்றது ரொம்ப கஷ்டம். அதில் வந்து நிறைய ரஷ்யர்கள் இறப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதாக இன்றைக்கி குறிப்பிடுகிறார். ஓகே, இது எல்லாத்தையும் தாண்டி ரஷ்யாவோட போர் அணுகுமுறையை புரிஞ்சிக்க முடியலேன்னு உலக நாடுகளே தவிச்சுக்கிட்டு இருக்கு. குறிப்பாக வான்வெளியிலான தாக்குதலை எதுவுமே ரஷ்யா முன்னிலைப்படுத்தலை, ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா தரை வழியிலான விஷயங்களை மட்டும்தான் செஞ்சிட்டு இருந்தாங்க. இது ரஷ்ய அதிபர் புதினுடைய புதுவிதமான போர் அணுகுமுறையா? அதான் நான் முன்னாடியே குறிப்பிட்ட மாதிரி இது வந்து ஒரு இந்த 4th ஜெனரேஷன் வார் அப்படின்வாங்க, அந்த மாதிரியான ஒரு வாராக இல்லை. இது வந்து பழைய நாட்களில் போரிட்ட மாதிரியே வந்து வீரர்கள் இங்கே வந்து எல்லையை தாண்டி வந்து பெருமளவில் வந்து டாங்குகளோடும் நேராக வந்து இப்போ பீரங்கிகளோடும் போரிட்டு கொண்டு இருக்கிறார்கள். அந்த மாதிரியான ஒரு போரை வந்து இது வரைக்கும் எதிர்பார்க்கல. சாதாரணமாக வந்து வான்வெளி தாக்குதல் தான் மிக அதிகமாக இருக்கும். அந்த வான்வெளி தாக்குதலை வந்து எதிர்க்கக்கூடிய இது வந்து எல்லாத்தையும் வந்து உக்ரைனுக்கு மற்ற நாடுகள் கொடுத்துருக்குறாங்க. அதனால தான் வந்து உக்ரைனும் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள், எங்களுக்கு வந்து அந்த நோ ஃப்ளை ஜோன் கொடுங்க, நோ ஃப்ளை ஜோன் கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். நேற்றும் அவர் வந்து அமெரிக்க காங்கிரஸில் பேசுகிறப்ப அந்த நபரிடம் கேட்டிருக்கிறார், நீங்கள் எங்களுக்கு நோ ஃப்ளை ஜோன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா எந்த ஒரு இதுவும் வரல அப்படின்றப்ப எந்த நேட்டோ படைகளுடைய இது அங்கே போச்சுன்னா அது வந்து போர் மற்ற நாடுகளோட போர் உண்டாவதற்கான தீவிரத்தை அதை ஏற்படுத்திவிடும் என்கின்ற ஒரு அச்சம் இருக்கிறனால தான் இன்னும் நோ ஃப்ளைன் ஜோன் அவங்க சொல்லலை. அதனால் வந்து விமான தாக்குதல் அல்லது இந்த தாக்குதல் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இந்த ட்ரெடிஷ்னலாக இது வரைக்கும் வந்து எப்படி போராடி கொண்டு இருக்கிறார்களோ அதே மாதிரி தான் எந்தெந்த இடங்களை வந்து டார்கெட் பண்ணி குண்டுகள் மூலமாக தகர்க்க முடியுமோ அப்போ தான் தகர்த்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால தான் அவர் சொல்கிறாரு, இது வந்து இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும், நாங்கள் வந்து எங்களோட இது பிரகாரம் தான் போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு புதின்னு சொல்கிறாரு. இருந்தாலும் அவங்க சைடில் லாஸஸ் ஹெவியாக இருக்கிறதா தான் நம்ம பார்க்கலாம். உக்ரைன் விவகாரத்தில் ஜோ பைடன் எடுக்கக்கூடிய நடவடிக்கை சரியா தப்பா அப்படிங்கிறத தாண்டி, அதுக்கு முன்னாடி அதிபராக இருந்த கிளின்டன் காலத்துலேயோ இல்லை ஒபாமா காலத்துலேயோ இந்த மாதிரியான போர் சூழல்னு ஒன்று இருந்துச்சுன்னா அவங்களுடைய அணுகுமுறை வேறு மாதிரி இருந்திருக்குமா? இல்லை, அமெரிக்கா அணுகுமுறை அப்படின்றது வந்து ஒரே மாதிரியாக தான் இருக்கும். ஏன்னா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் வந்து யார் அப்போ அதிபராக இருக்கிறாங்களோ அவங்களுடைய முடிவு தான். இன்னொன்று வந்து அவர்கள் வந்து மிலிட்டரியாக இராணுவ ரீதியாக இந்த போரில் நம்ம இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு நாட்டை சப்போர்ட் பண்ணணும்னு சொன்னாங்கன்னா ஃபுல்லாக இறங்கிடுவாங்க.
அந்த விதத்தில் வந்து ஜோ பைடன் வந்து எந்த ஒரு முன்னாடி இருந்த அதிபர்களோட கம்பேர் பண்ணுறப்ப இவர் வந்து துரிதமாக தான் செயல்பட்டிருக்கிறார். இந்த போர் அவங்க ஆரம்பித்த உடனிலேருந்தே வந்து எல்லாரையும் கூப்பிட்டு பேசிக்கொண்டே இருக்கிறார். இன்னும் 2-3 நாட்களில் நடக்கக்கூடிய நேட்டோ மீட்டிங் கூட பெல்ஜியத்துக்கு அவர் போகிறார். அது இல்லாமல் நேற்றுலாம் 1 பில்லியன் டிஃபென்ஸ் பட்ஜெட்லாம் கொடுத்துருக்கார். முதல் முறையாக வந்து எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்படுறது என்னன்னா, புதினை வந்து போர்க்குற்றவாளியாக அவரே நேற்று சொல்லிட்டார். அது சாதாரணமாக அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க, ஆனால் அவர் வந்து போர்க்குற்றவாளி அப்படின்னே சொல்லிட்டார். அப்போ எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, அதான் நீங்கள் போர்க்குற்றவாளின்னே சொல்லிட்டீங்களே, இப்போ எப்படி நீங்கள் இது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இனிமேல் பட்ட அந்த ஒரு பிரச்சனை அமெரிக்காவுக்கு வரக்கூடியதாக இருக்குது. ஸோ வந்து டைரெக்டாக ஒரு பேச்சுவார்த்தைங்கிறது இனிமேல் வாய்ப்பு, இனிமேல் பட்ட அதற்கான வாய்ப்புகள் குறைந்து கொண்டே இருக்கின்றன. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த போர் எப்படி முடிவுக்கு வரும்னு நினைக்கிறீங்க? அதாவது இந்த போரை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு மினிமம் மேக்சிமம், குறைந்தபட்சம் அதிகபட்சம் அப்படின்னு பார்த்தா, அதிகபட்சமாக ரஷ்யா எதிர்பார்த்தது என்னன்னா, ஒட்டுமொத்த உக்ரைனியும் எடுத்துக்கொண்டு எப்படி ஜார்ஜியாவில் எப்படி வந்து பெலாரூஸ் அங்கேருந்து தானே படைகள் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டுருக்குறாங்க. பெலாரூஸ் அது வந்து உக்ரைனுக்கு பார்டரில் இருக்குது, அங்கேருந்தான் நிறைய படைகளை அவங்க கொண்டு வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. பெலாரூஸ் செச்சினியா இந்த மாதிரியான இடத்துல வந்து அவங்க அந்த பழைய ரிப்பப்ளிக்ஸுக்கு வந்து போயிட்டு அங்கே வந்து அவங்களுக்கு தேவையான ஒரு ஆட்சியை, ப்ரோ சோவியத் ஆட்சியை நிறுவிவிட்டு வந்து விடுவார்கள். அது ஒன்று இருக்குது, உக்ரைனில் வந்து ப்ரோ சோவியட்டை வந்து கொண்டு வரணுன்றது மேக்சிமம். அவங்களுக்கு ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி சொன்னார் புதின் சொல்லியிருந்தார், அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை தூக்கி எறிய வேண்டும் என்பது எங்களுடைய எண்ணம் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார். ஆனால் அவங்களுடைய மேக்சிமம், அவங்களுடைய அதிகபட்சமாக அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, உக்ரைனில் வந்து ஒரு ப்ரோ சோவியத் யூனியன் ஆட்சியை வைத்துவிட்டு திரும்புவது என்பது ஒன்று. அப்படின்னா தொடர்ந்து அவங்க வந்து ஒரு பப்பட் ரெஜிம் அங்கே இருந்துகிட்டே இருக்கும், கைபொம்மையாக, ரஷ்யாவுடைய கைபொம்மையாக அங்கே ஒருத்தர் இருந்துக்கிட்டே இருப்பார், இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கொண்டே இருப்பார். குறைந்தபட்சமாக ரஷ்யா இந்த பேச்சுவார்த்தைகளை என்ன எதிர்பார்ப்பாங்கன்னு சொன்னால், நாங்கள் ஏற்கனவே 2014 கைப்பற்றிய கிரிமியாவை எல்லாரும் ரெகக்னைஸ் பண்ணுங்கன்னு கேட்பார். ஏன்னா இது வரைக்கும் யாரும் ரெகக்னைஸ் பண்ணல, அதுக்கு அங்கீகாரம் இன்னும் யாரும் கொடுக்கல, அந்த அங்கீகாரத்தை எங்களுக்கு கொடுங்கள் என்று சொல்லி கேட்பார். ஒருவேளை அந்த கிரிமியாவை சுற்றிய பகுதிகளை நாங்கள் அங்கீகரிக்கிறோம், நீங்கள் போங்க அப்படின்னு சொன்னால், குறைந்தபட்சம், அது குறைந்தபட்சம், அதிகபட்சமாக இது வந்து கட்டாயமாக வந்து ஒரு பப்பட் ரூலை வந்து கொண்டு வருவார். ஆனால் இப்போ வந்து பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது, நேற்று பேச்சுவார்த்தை கூட ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறது. ஏன்னா ஜெலன்ஸ்கி முதலே சொல்லிட்டார், அவரும் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கிறாரு, கரெக்டாகவும் இருக்கிறார். ஏன்னா அவங்களுடைய மக்கள் வந்து 3 மில்லியன் மக்கள் வந்து பார்டரை கிராஸ் பண்ணி இன்னைக்கு வந்து ஈஸ்டர்ன் யூரோப்பியருக்கு, இன்றைக்கி கிழக்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு போயிட்டாங்க. அதனால் அவர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் நேட்டோவில் சேர மாட்டோம் அப்படின்ட்டார். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, ஸ்வீடனை போல் ஆஸ்திரியாவை போல் அந்த 2 நாடுகளும் நேட்டோ மெம்பர் கிடையாது, அது போல் நீங்களும் நியூட்ரலாக இருக்கும்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். நான் சொல்ல மாட்டேன், ஆனால் நான் சேர மாட்டேன் அப்படின்றது சொல்கிறார். இதெல்லாம் வந்து அமைதி பேச்சுவார்த்தைக்கான முன்னேற்பாடுகள் இப்போ நடந்து கொண்டிருக்கின்றன. இதில் முன்னேற்றம் ஏற்பட்டால் இந்த போர் முடிவதற்கான வாய்ப்பு. உக்ரைன் அதிபர் செய்யக்கூடிய விஷயம் சரியா, தன்னுடைய தாய்மொழியை காப்பாற்றுறதுக்கும் தாய்நாட்டை காப்பாற்றுறதுக்கும் அங்கே இருக்கக்கூடிய மக்களை காப்பாற்றுறதுக்கும் அவர் எடுக்கக்கூடிய முயற்சிங்கிறது சரியானதா? சரியான முயற்சி தான் என்னை பொறுத்த வரைக்கும். இன்றைக்கி வந்து சர்வதேச அளவில் இன்றைக்கி வந்து 1945 வந்து இன்றைக்கி 1945 ஐநா ஏற்படுத்தப்பட்ட பொழுது ஒரு 56 நாடுகள் தான் இருக்கின்றன. இன்றைக்கி 193 நாடுகள் இருக்கின்றன. அதுக்கு என்ன காரணம், செல்ஃப் டிட்டர்மினேஷன் என்று சொல்லக்கூடிய வந்து தனி நாடாக ஆகக்கூடிய அந்த ஒரு இது, அதை தான் வந்து இன்றைக்கி கேட்குறாங்க. எங்களுடைய நாடு, எங்களுடைய கலாச்சாரம், எங்களுடைய மொழி, எங்களுடைய இன மக்கள் அப்படின்றதுல வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அந்த விதத்தில் வந்து உக்ரைன் வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு நாடாக, சுதந்திர நாடாக, அதன் முடிவை அதை எடுக்கக்கூடிய ஒரு நாடாக இருப்பது தான் சரியானதாக இருக்கும். இந்த ரெண்டு பேரில், ரஷ்ய அதிபர் புடினாகட்டும் இந்த பக்கம் ஜெலன்ஸ்கி ஆகட்டும், இந்த ரெண்டு பேரில் யாராவது ஒரு ஆள் போர் குற்றவாளியாக ரஷ்ய அதிபரை அறிவிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சில பேர். இந்த பக்கம் ஜெலன்ஸ்கி வந்து ரஷ்யா கொலை பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள்லாம் பதிவு பண்ணுறாங்க. ஒருவேளை ஜெலன்ஸ்கியை ரஷ்யா பிடிச்சாங்க அப்படின்னா அவர் உயிரோடு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? சரி, அது பொறுத்திருந்துதான் பார்க்கணும். ஏன்னா புதினே சொல்கிறப்ப 5 நாளைக்கு முன்னாடி இந்த அரசை வந்து கவுழ்க்கணுன்ற எண்ணம் எங்களுக்கு இல்லை அப்படின்றதெல்லாம் அவர் சொல்கிறாரு. இன்னொன்று வந்து இந்த போருக்கே என்ன காரணம்னா, அவங்க வந்து நேட்டோவில் ஐரோப்பிய யூனியனில் சேரக்கூடாது, இதுக்கு முன்னாடி எங்களுடைய குடியரசுகளில் ஒரு குடியரசு அதில் சேரக்கூடாதுன்னு தான் அவர் சொல்கிறார்.
இப்போ மற்ற நாடுகள்லாம் பார்த்தோம்னா குடியரசுகள் கிடையாது. சார், அவங்கெல்லாம் வந்து ஈஸ்டர்ன் கிழக்கு ஐரோப்பிய நாடுகள், கம்யூனிச நாடுகளாக இருந்தவங்க தான் நேட்டோவில் சேர்ந்துருக்குறாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு நாடு வந்து இது வரைக்கும் சேரலை. இன்னொன்று வந்து இந்த போர், ஒருவேளை இந்த போர் வந்து ரஷ்யாவுடைய வீழ்ச்சிக்கும் வித்திடலாம். ஏன்னா இப்பயே வந்து ரஷ்யா உள்ள வந்து பயங்கர எதிர்ப்பு இருக்குது. அதனால் வந்து உடைந்த ரஷ்யா இன்னொரு உடைச்சல், இன்னொரு இதுவும் வந்து டிஸ்இன்டெக்ரேஷனும் ஆகுமா அப்படின்ற ஒரு கேள்வி இன்றைக்கி இருக்கின்றது. அதனால் வந்து இந்த ஒரு கேள்விகளெல்லாம் இன்றைக்கி வர்றதை வந்து அவருமே பார்க்குறாரு. அவர் தான் முதல் தடவை வந்து அவர் வந்து ஒன்றும் இந்த போருக்கு வந்து எதிர்ப்பு இருக்காதுன்னு நினச்சார். அதே போல் வெளிநாட்டிலேருந்து இந்த பொருளாதார தடைகள் வந்து இவ்வளோ தூரம் மக்களை பாதிக்கும், ரஷ்ய மக்களை பாதிக்கும்னு அவர் எதிர்பார்க்கல. ஆனால் இன்றைக்கி அந்த பாதிப்புகள் இன்றைக்கி அதிகமாக இருக்கிறப்ப அவர் பார்க்குறாரு எப்படியாச்சும் இதை கொஞ்சம் என்ன பண்ணா. அதை பற்றி அவர் கவலைப்பட்ட மாதிரி தெரியலையே, கவலைப்படுறாரு. அவர் வந்து ஒரு வேளை பப்ளிக்காக அவர் வேணால் அவர் சொல்லாமல் இருக்கலாம். ஆனால் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம், மக்கள் டிவி ஸ்டேஷன்ஸு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. மக்கள் வந்து கஷ்டப்படுறாங்க, பணம் இல்லாமல் எடுக்க முடியாமல் அவங்களுடைய வங்கி கணக்குகள் எல்லாம் முடக்கப்பட்ட நிலையில் அவங்க வந்து இது கஷ்டம்தானே. ஒரு போரிடுற நாடுக்கே கஷ்டம், இவ்வளோ கஷ்டம் வருதுன்னு சொன்னால் அவர் அதை எதிர்பார்க்கல. அவர் அவ்வளோ தூரத்துக்கு இப்போ இனிமேப்பட்டு போகிறதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணுவார், எல்லாத்தையும் வந்து தன் நாடாக ஆக்கி கொண்டு இனிமேப்பட்டு இனிமேப்பட்ட அமெரிக்கன் டாலரில் பணம்லாம் வைக்காமல் அந்த மாதிரிலாம் இருக்கலாம் அவங்க இனிமேப்பட்டு தான் பார்ப்பார். இப்போ அவரால் பண்ண முடியும். இவ்வளவு நேரம் ரஷ்யாவை பற்றியும் உக்ரைனை பற்றியும் மக்களுக்கு தெரியாத விஷயங்கள், புரியாத விஷயங்களை மிகவும் அருமையாகவும் தெளிமையாகவும் மக்களுக்கு பதிவு செய்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி. தேங்க்யூ.